வணக்கம். டெக் இ மாஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா அதுவும் சென்னை ஆர்ஆர்பி ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து சென்னை ஆர்ஆர்பி மட்டும் இல்லை, ஸோ இன்னும் இருக்கிற ஆர்ஆர்பிலாம் கூட எல்லா இடத்துலையும் எல்லா ஜோன்லேயும் எடுக்கிறாங்க. ஸோ பர்டிகுலராக நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நான் சென்னை ஆர்ஆர்பி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவில் சென்னை ஆர்ஆர்பி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருப்பேன் நான். ஸோ சென்னை ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 150 காலி இடங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான தகுதி என்ன, அந்த ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் எக்ஸாம் எப்போ, என்னென்ன பேட்டர்ன்லாம் நடக்குது, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, ஸோ இது ஆர்ஆர்பி சைட்டில் போயிட்டு அதையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ யாருனா இப்போ வேலை தேடினு இருக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறாங்க அப்படின்னா, பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டேட்ஸ். ஸோ இது எப்போ ஓப்பன் ஆச்சுன்னா, இது முந்தானே ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக நான் நேற்றே போகலான்னு வச்சேன், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இது எப்போ க்ளோஸ் ஆக போகுதுன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து 29/8/2024, ஓகே, நைட்டு ஏறக்குறைய 12 மணி, இதோ 23:59 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அன்றைக்கி மிட் நைட் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பண்ணால் இதில் வந்து அக்செப்ட் பண்ணாது. சப்போஸ் நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷனில் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அது வந்து 30ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து நீ அந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் எதையும் பண்ண முடியாது. இந்த சேலரி பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக என்ன போஸ்டிங்னா ஜூனியர் இன்ஜினியர், ஜேஇன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த ஜூனியர் இன்ஜினியர் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் 6 சொல்லுவாங்க. இதில் வந்து 7th பே கமிஷன். ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு 35,400 வந்து கிடைக்கும், ப்ளஸ் அதர் அலவன்ஸ்லாம் கண்டிப்பாக ரயில்வேல இருக்கும். ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா ரயில்வேல வந்து ட்ராவல்லாம் ஃப்ரீ, அந்த எம்ப்ளாய்க்கு ரயில்வே ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்கூல் நிறைய இருக்குது பெனிஃபிட் இதில். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜாப் இது. ஸோ வேக்கன்சிஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் சென்னை ஆர்ஆர்பி மட்டும்தான் போட்டிருக்கேன், மீதி ஆர்ஆர்பி எல்லாமே இருக்குது. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உனக்கு அது அதர் இதில் இருக்கிற எல்லா வேக்கன்சியும் பார்க்கலாம். அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு PDF ஒன்று அட்டாச் ஆகிருக்கும் அதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஸோ டிசைன் அண்ட் டிராயிங் ப்ரொடக்ஷன் யூனிட் R&D. ஸோ R&Dலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து இதில் ஒரு 16 ஓவராலாக, அதில் 11 நெக்ஸ்ட்டு, அப்புறம் ஜென்ரல் சர்வீஸில் 32. ஸோ இஎம்இ அண்ட் டிரான்ஸ்மிஷன் அதில் 44, அப்புறம் TRD டிபார்ட்மெண்ட்லாம் 42, அதிலே ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 5. ஸோ டோட்டலாக இது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 150 போஸ்டிங் வந்து வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரிஸோடு எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு பிரிஞ்சு இருக்குது. ஓகே, நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த சீட்டில் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு CBT ஒன்று, அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ யார் யாரெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணாலும் அவங்க தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அப்புறம் பண்ணால் SMS இமெயிலில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து அனுப்புவாங்க, எப்போ எக்ஸாம் ஷெட்யூல் அதெல்லாம் அந்த டீட்டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஏஜ் லிமிட், ஸோ 18-36 போட்டிருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2/1/1989, ஓகேங்களா, அதுக்கப்புறமா பிறந்தவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி ஓபிசியில் பார்த்தீங்கன்னா நான் கிரீம் லேயர் 2/1/1986, அதுக்கப்புறமா அன்னைக்கு பிறந்தவங்க அதுக்கப்புறமா பிறந்தவங்க, ஓகேங்களா, அவங்களாம் தான் இதை அப்ளை பண்ண எலிஜிபிள். சப்போஸ் நீங்கள் வந்து 1/1/1986 பிறந்தீங்கன்னா, நீங்கள் ஓபிசியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எலிஜிபிலிட்டி வந்து கிடையாது. ஸோ உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி SCST பார்த்தீங்கன்னா 2/1/1984 பிறந்தவங்க அதுக்கப்புறமா பிறந்தவங்க அவங்களாம் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து இந்த அப்பர் ஏஜ் லிமிட்டு. ஸோ
லோயர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/1/2007 அப்புறமா பிறந்தவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ 1/1/2007 அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிறந்தவங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து லோயர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். ஸோ நாட் பிஃபோர் நாட் ஆஃப்டர். ஸோ இதுக்கு முன்னாடி கிடையாது, இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்தவங்க கிடையாது, அது மாதிரி இந்த டேட்டுக்கு பின்னாடி பிறந்தவங்க கிடையாது. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வழக்கமாக ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுப்பாங்க. அந்தந்த அது வந்து கேட்டகரி பொறுத்து, யார் யார் எந்த கம்யூனிட்டி அதை பொறுத்து. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே 1/1/1984 போட்டிருக்கீங்க எஸ்சி எஸ்டி, 5 இயர்ஸ்னால் அப்போ இதிலேருந்து 5 இயர்ஸ் சப்ராக்ட் பண்ணுங்க. அப்போ இங்கே 2/1/1984 5 இயர்ஸ்னால் 2/1/1979. ஸோ அங்கே பிறந்தவங்க கூட எஸ்சி எஸ்டி இருந்தால் எலிஜிபிள், அவ்வளோதான். ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அதே மாதிரி கேண்டிடேட் குரூப் சி, குரூப் டி, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விடோயாக இருந்தாங்க டைவர்ஸ்டு, அவங்களாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரீஸோட எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், 35 வயசுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம். ஸோ 35 வயசுக்கு மேலே இருந்தால் அலோடு கிடையாது. அதே மாதிரி 30 மேக்ஸிமம், இது 38 வயசு, இது 40 வயசு. உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் கூட இருக்கு உள்ள. எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் குவஸ்டின்ஸ், சப்ஜெக்ட் என்னென்ன வரும், சிபிடி 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் சயின்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு, அதே மாதிரி 100 கொஸ்டின், 90 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ 1.5 மணி நேரம் தான் டைம் CBT 1க்கு, அதுக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸாம் முடிச்சிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா CBT 2க்கு பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், பேசிக்ஸ் ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் டெக்னிக்கல் எபிலிட்டிஸ், 100 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்து இது வந்து 150 கொஸ்டின். ஸோ எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் பே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் எஸ்சி எஸ்டி இருந்தால் 250 ருபீஸ் பார்த்துங்க. அதில் வேறு ஒரு சர்டன் கேஸில் ரீஃபண்ட் இருக்குது, அது எந்தெந்த கேஸ்னால் நீங்கள் கேட்குற டாக்குமெண்ட்டில் அந்த லிங்க்கில் இருக்க லிங்க்கில் பார்த்துங்க. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதர் தான் எஸ்சி எஸ்டி 500 ரூபாய் பே பண்ண, நம்ம ஆன்லைன்லேயே இதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பேர் இந்த சைட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, ஆர்ஆர்பி ரயில்வே ஜாப்னு, அங்கெல்லாம் போய் பண்ணக்கூடாது, டைரெக்டாக அந்த ஆர்ஆர்பி சைட்டில் தான் போய் பண்ணோம். அது எந்த சைட்டுன்னு நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஸோ இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு மேப்பிங், இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி கேட்குறாங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் தான், அதனால் இதுக்கு வந்து டிப்ளமோ எலிஜிபிள் தான், இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ பிஇயாக இருந்தால் பேச்சுலராக இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் எனி சப்ஜெக்ட்ஸ்டையும் பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங், நம்ம வழக்கமாக இது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவீங்க. ஸோ ட்ரிபிள் இ படித்தவங்க ஓகே, சப்போஸ் நீங்கள் வேணும் பியூர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா ஓகே. மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லாருமே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான். அதே மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட்லாம் கூட ஜாப் இருக்குது, மெக்கானிக்கல் சிவில்லாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள், அவங்க வந்து செக் பண்ணட்டும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு. ஸோ இத்தனை ஆர்ஆர்பி இத்தனை ஸ்டேட்டில் வந்து நடக்குது, இந்த ஆர்ஆர்பி பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம பர்டிகுலராக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணது சென்னை. சென்னையோட சைட் பார்த்திங்கன்னா www.rrbchennai.gov.in. ஸோ இதெல்லாம் தான் வந்து லீகல் சைட்டு, அப்ரூவ்ட் சைட்டு. இதை விட்டு நீங்கள் வேறு எந்த சைட்லாம் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதில் பே பண்ணுறது, அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அது பண்ணிங்கன்னா உங்கள் காசு வந்து போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள், இந்த லிங்க்கு செக் பண்ணுங்கள், rrbchennai.gov.in இருக்கா பாருங்கள். ஸோ இதுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில், மேக்னெட்டிக் சர்க்கியூட்டு, ஏசி ஃபண்டமெண்டல்ட்டு, மெஷர்மெண்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸு, சிங்க்ரனஸ் மெஷினு, ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், எஸ்டிமேஷன் காஸ்டிங், யூட்டிலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கூட இருக்குது இதில் லாஸ்ட் அவர் டாபிக். ஸோ இந்த டாப்பிக்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம் எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ google.com போய் ஆர்ஆர்பி சென்னைன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு வந்து சைட் வந்து லிங்க்லாம் டிஸ்பிளே ஆகும். இல்லை போயிட்டு மேலே இருக்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னையை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குதான்னு கேட்கும். அப்படிலாம் நீங்கள் நியூவாக வந்து க்ரியேட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் போய்டும். இதில் வந்து கண்டிப்பாக நேஷனாலிட்டி, ஃபுல் நேம், ஓகே இந்த ரீடைப் ஃபுல் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், இந்த எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும். எல்லா டீட்டெயிலும் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த ஆதார் கார்டு நம்பர் வெரிஃபிகேஷன், இந்த கேஒய்சி பண்ணுறாங்க இந்த இடத்துல, ஜஸ்ட் வெரிஃபை யூஸிங் ஆதார், ஆதார் நம்பர் கொடுத்துங்க, இமெயில் ஐடி, ஓடிபி, மொபைல் நம்பர் ஓடிபிலாம் கொடுத்துங்க, பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அப்புறம் லாகின் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து நீங்கள் ரீசெண்டாக எதனா ஆர்ஆர்பி அப்ளை பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் இயர்னா அந்த லாகின் ஐடி இருந்தால் நீங்கள் அதே வச்சு நீங்கள் உள்ளே போயிடலாம். அப்படிலாம் நீங்கள் இது இப்படி வந்து புதுசாக க்ரியேட் பண்ணோம். இங்கே அப்ளை பட்டன் இருக்கும், ஆர்ஆர்பி அப்ளை டாட் ஜிஓஏ டாட் ஐஎன், ஓகே அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா இங்கே கூகுளில் போய்ட்டு ஆர்ஆர்பி சென்னைன்னு போட்டிங்கன்னா இந்த லிங்க் வரும், அங்கே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளைன்னும் போது க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே இந்த பேஜ் வரும், இதில் ஃபில்அப் பண்ணிங்கன்னா சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும், லாகின் ஐடி பாஸ்வேர்டெலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து ரயில்வேயில் வந்து, இது வந்து எப்பவுமே வர்றது இல்லை, ஓகேவா? அதனால் இந்த வர இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ படித்து முடிச்சு ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இதுலேருந்து என்னென்னா, இப்போ கரண்ட்டாக இப்போ ஃபைனல் இயர் படிச்சிருக்காங்க, இன்னும் ஃபைனல் இயர் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணல அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ வேஸ்ட்டு. ஆல்ரெடி படித்து முடிச்ச டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கையில் இருந்தால் அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் இதில். ஓகே, மீண்டும் நம்ம வேறு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ், பாய்.